ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரசம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரச பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி. தக்காளி வந்து நல்லா பழுத்து இருக்கணும், அதேமாதிரி நல்லா கலராக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி வந்து 2 பூண்டு தேவையான அளவு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பூண்டு தேவையான அளவு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஹோட்டல் ஸ்டைலுன்றனால ரொம்ப குயிக்காக வந்து ஆகிடும். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து 3 ஆட் பண்ணுறேன், கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி. இது எல்லாமே நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த தண்ணியில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், ரச பவுடர், கொத்தமல்லி இலை. நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சமாக அரைச்சிருக்கோம். ஸோ ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி அதிகமாக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணுவேன் ரசத்துக்கு. ஸோ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரசம் வந்து உங்களுக்கு 2 நாள்னா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ரசம் வந்து ரொம்ப ஓவராகவும் வந்து கொதிக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கொதிக்கக்கூடாது. ஸோ மீடியமாக இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ரசம் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.